மதுரை உசிலம்பட்டி அருகே விவசாயி மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகளை கைது செய்ய கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம். செந்தில், கிராம மக்கள் குற்றவாளிகளை பிடிக்கணும் மற்றும் வேற என்னென்ன கோரிக்கைகள் எல்லாம் முன் வச்சிருக்காங்க? நிச்சயமாக சிவசங்கரி, மதுரை மாவட்டம் முசலமட்டி அருகே சோழபுரம் கிராமத்தில் உள்ள செல்லாண்டமான் கோயில் திருவிழாவில் புரட்டாசி மாத திருவிழாவானது வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். கடந்த சில ஆண்டுகளாக இந்த கோவில் திருவிழா கொண்டாடுவது தொடர்பாக இரு தரப்பு நேரத்திலேயே மோதல் இருந்து வந்த சூழ்நிலையில் இந்த ஆண்டு திருவிழா நடத்துவது தொடர்பாக முசலமட்டி கோட்டாட்சியர் ராஜ்குமார் தலைமையில் சுமூகமான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு கடந்த 13-14 தேதியானது இந்த கோயில் திருவிழா வந்து நடைபெற்றது. இந்த சூழ்நிலையில் அதே கோயில் திருவிழா அந்த ஊரை சேர்ந்த செல்லத்துறை என்ற விவசாயி இந்த கோவில் திருவிழாவிற்கு வந்திருந்த போது அந்த கோவில் திருவிழாவில் ஏற்பட்ட மோதல் காரணமாக செல்லத்துறை மர்ம நபர்களால் படுகொலை வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த படுகொலை தொடர்பாக படுகொலை செய்தவர்களும் கொலையாளிகளும் கைது செய்ய வலியுறுத்தி அன்றே இரவு முதலாக காலை 15 மணி நேரத்துக்கு மேலாக போராட்டமானது நடத்தப்பட்டு அவர்களை உறுதியாக கைது செய்து விடுவோம், மேலும் படுகொலை செய்யப்பட்ட நபர்களுக்கு உரிய நிவாரண நிதிகளை வழங்குவோம் என உறுதியளித்ததையடுத்து அந்த போராட்டமானது அன்று கைவிடப்பட்டது. மீண்டும் அடுத்த நாள் இதே கோரிக்கையை வலியுறுத்தி உசிலம்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கிராம மக்கள் ஒன்றிணைந்து உடலை வாங்க மாட்டோம், அதாவது கை செய்தும் வரை உடலை வாங்க மாட்டோம் என தொடர்ந்து போராட்டம் நடத்திருந்தனர். அப்போதும் சுமார் 4 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்ற போராட்டமானது அவர்களுக்கு உரிய நிவாரண நிதியாக அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு நிவாரண நிதி மற்றும் அரசு வேலையை வழங்குவதாக உறுதியளித்ததை அன்று போராட்டமானது கைவிடப்பட்டது. இந்த சூழ்நிலையில் இந்த கொலை வழக்கு தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சுமார் 16 மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு தொடர்ந்து விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த விசாரணையின் அடிப்படையில் தற்போது வரை எவரையும் கைது செய்யப்படவில்லை. சுமார் 1 வார காலத்துக்கு மேலாகியும் தற்போது வரை யாரும் கைது செய்யப்படாத ஒரு சூழ்நிலையில் அவர்களை கொலையாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி இந்த கிராம மக்கள் சுமார் காலை முதலாக தற்போது 3 மணி நேரத்துக்கு மேலாக இந்த சாலை மறை போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். கிராமத்தில் உள்ள சுற்றுப்புற சாலைகளில் அனைத்து சாலைகளில் முட்களையை போட்டு தடுப்பொழுது அமைத்து இந்த சாலை மறிய போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சம்பவ இடத்திற்கு தற்போது மதுரை மாவட்ட எஸ்பி சுஜித்குமார் நேரில் வந்து ஆய்வு செய்து போராட்டத்தில் இருவர்களுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். சிவசங்கர், நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்சிபி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன் டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.